இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்ததே கிடையாதா, உங்களுக்காக என்னோட வெயிட்டை குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பாக்யலட்சுமி சீரியல் இனியா வந்து இப்போ கடுப்பாக ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்யலட்சுமி சீரியலில் இனியா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கவங்க தாங்க நேகா. இந்த சீரியலில் ஸ்கூல் போகிற ஒரு பொண்ணாக தாங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே ஜாலியாக தாங்க போய்கிட்டு இருக்கு. இப்போது இனியா கேரக்டருக்கு புதுசாக ஒரு லவ் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து கொஞ்சம் டென்ஷனான இனியா வந்து இப்போ ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. அந்த பதிவில் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. 12th படிக்கிற பசங்கள்லாம் லவ் பண்ணாமலாம் இருக்காங்க. உங்களில் நிறைய பேருக்கு படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் காட்டினா ஓகே, ஆனால் சீரியலில் காட்டினா உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் குழந்தைகளை தப்பாக கைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கேரக்டர் மட்டும்தான். நாங்கள் ரியல் லைஃப்பில் இப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் நடிக்கிறதுக்கு காசு வாங்குகிறோம், அதைத்தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய லுக் பற்றி நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. எனக்கு சீரியஸாக ஒரு விஷயம் வந்து புரியவே இல்லை. இப்படி கமெண்ட் பாக்ஸில் கிண்டல் பண்ணுறதால உங்களுக்கு என்ன தான் கிடைக்கிது? என்ன நினச்சிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவா நான் வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் வெயிட் வந்து கம்மி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். என்னோடய சாப்பாட்டுக்கு நீங்களாக காசு கொடுக்குறீங்க, என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்களாக காசு கொடுக்குறீங்க. நீங்கள்லாம் கண்ணாடியில் உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இந்த ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டைரக்டர் தான் முடிவு பண்ண போகிறாரு. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பலருமே நேகாவுக்கு ஆறுதலாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க.